ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்போ காஃபி குடித்தாலும் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு குடிங்க, ஏன்னு தெரிஞ்சால் ஷாக் ஆகிடுவீங்க. வாழ்க்கையில் உப்புக்கு ஒரு பயன் மட்டுமே உள்ளதுன்னு நீங்கள் நினைக்கலாம், அதாவது உங்கள் உணவுக்கு சுவையூட்டல். எல்லாவற்றிற்கும் மேலாக சோளத்தினோட கருது அல்லது இலச்சியினோட துண்டு இந்த உப்பினோட தூவல் இல்லாமல் எப்படி இருக்கும்? ஆனா உண்மை என்னன்னா, நாம இதனை அனைத்து பெருமைகளையும் ஒரு பெட்டியில அடைத்திருக்கோம். நாம நினைப்பதை விட பலவித சுவையூட்டியாக இதை பயன்படுத்தலாம். உப்பினோட முக்கியத்துவம். சமையலறையில இதன் சில புத்திசாலி பயன்பாடுகள் நாம எதிர்பார்த்திருக்காதவை. கதையினோட கருத்து. உங்கள் வழக்கமான பழைய டேபிள்ல உப்பை குறைத்து மதிப்பிடாதீங்க. அமெரிக்காவில டேஸ்ட் கிச்சன் சராசரியான சமையல்காரர்கள் நினைத்து பார்க்காத உப்பினோட மூன்று உபயோக வழிகளை நமக்கு காண்பிக்க போகிறது. இந்த நல்ல விஷயங்களை சிறிது தெளிப்பதால சமையல்காரர்கள் தங்கள் கீரைகளை துடிப்பாக தங்கள் காஃபினோட புதியதா வைத்திருக்க முடியும். மேலும் அவற்றினோட தூவல் முட்டை பொரியல பஞ்சு போன்று உருவாக்கும். இதுதான் ஆரம்பம். வைப்ரன்ட் கிரீன், துடிப்பான பசுமை. பசுமை, இது பச்சை பீன் வகைகளை பற்றியது. உங்கள் பீன்ஸ் ருசியை மட்டுமல்ல, அதன் அழகான பச்சை வண்ணத்தையும் தக்க வைத்துக் கொள்ளவும். கொதிக்கும் தண்ணீர்ல சிறிது உப்பு சேருங்க. உப்பு இல்லாம தண்ணீர்ல கொதிக்கும் பீன்ஸில் உள்ள குளோரோஃபில் உடைந்து ஒரு நம்ப முடியாத வண்ணமயமான நிறத்தும் அதற்கு கொடுக்குது. சிறந்த ருசி மற்றும் பரிமாறுதலை வழங்க நீங்க 4 கப் தண்ணீருக்கு 1.5 கப் தேக்கரண்டி உப்பை சேருங்க என்று சமையல்காரர்கள் கூறியிருக்காங்க. உங்கள் காஃபியை இனிப்பூட்ட. உப்பு கசப்பை குறைக்குது என்பது நமக்கு சிறிதும் தெரிந்த உண்மை. சமையலறையில குறிப்பா கசப்பை கொண்ட விஷயங்கள்ல ஒன்று காஃபி. அதன் கசப்ப போக்குகளை இழந்து மிருதுவான இனிப்பு காஃபிக்காக ஒவ்வொரு 4 கோப்பையிலும் 1 சிட்டிகை உப்பை சேர்க்கவும். சரியாக பொறிக்கப்பட்ட முட்டை. சிறிய உப்பு தூவல் உங்கள் வாழ்க்கையினோட சிறந்த முட்டை வறுவலை வழங்குவது உறுதி, சத்தியம். உங்களுடைய முட்டைகளை வறுக்க தயாராகிவிட்டா சிறிது உப்பு அதன் மேல தூவுங்க. இறைச்சியில நடப்பது போலவே உப்பு முட்டைகளின் உள்ள புரதங்களை உடைக்குது. இதனால புரோட்டீன் மற்றும் முட்டை சேர்ந்து இறுக்கமாக உருவெடுக்க முடியாது. இது உங்கள் முட்டை வறுவலை மென்மையா வைத்திருக்கும். மேலும் அவை வறண்டு போவதையும் தடுக்கும். 1/2 டீஸ்பூன் உப்பை மட்டுமே முயற்சி செய்யுங்க. இதனால உங்கள் ருசியான முட்டை வறுவலினோட சுவை கெடாமல் இருக்கும். மீன் நாற்றம் போக. உண்மையாகவே இது உங்கள் தினசரி வாழ்க்கையில நீங்க உப்பை பயன்படுத்தக்கூடிய வழிகள்ல ஆரம்பம் மட்டுமே. இது சமையலறையில மட்டுமே அடங்குவதில்லை. இதன் உபயோகம் மாறும்போது உப்பு உங்களினோட வாழ்க்கையில நீண்ட தூரம் பயணிக்குது. சமையலறையில உப்பு மீன் நாற்றங்களை அகற்றுவதற்கும் நறுக்கும் பலகையினோட துர்நாற்றத்தை குறைப்பதற்கும் உணவுல பூஞ்சை உருவாவதை தடுக்கவும் பாலை புதிதா வைத்திருக்கவும் முட்டைகளை எளிதா உரிக்கவும் உதவுது. சுத்தம் செய்வதில் கிரீஸ் மற்றும் கறைகளை உங்கள் சமையல் பாத்திரம் பேன் மற்றும் கப்புகள்ல இருந்து அகற்ற உதவும். மேலும் புகைக்கறி மற்றும் துரு கறைகளை உங்கள் டீகோர்ல இருந்து உப்பை மட்டுமே கொண்டு எளிதா நீக்கலாம். பாத பராமரிப்பு. தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக உங்களுடைய பெடிக்யூர்ல வழக்கமா உப்பு சேர்த்துக் கொள்ளுங்க. உங்கள் பாதங்களை உப்பு நீர்ல ஊற வைக்கும் போது அது பாதத்தோள்களை இலகி பழைய அடுக்குகளை வெளியேற்றி உங்கள் தோலை ஆரோக்கியமா வைத்திருக்க உதவும். தேனி கொட்டும் போது அதை குணப்படுத்த கூட உப்பு மந்திரத்தை நீங்க பயன்படுத்தலாம். உப்பை வைத்து வேற ஏதாவது செய்ய முடியுமா? உங்களுடைய வீட்டில் உள்ள அல்லது உங்கள் சமையலறையில உப்பை வேற ஏதாவது கிரியேட்டிவான சிறப்பு பயன்பாடு இருக்கிறதா? அப்படி இருந்தா உங்க கருத்து பகுதியில உங்கள் உப்பு ஹேக்ஸ பகிர்ந்து கொள்ளுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.